السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أبو هريرة رضي الله تعالى عنه அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அறிவிநாயகம் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், சமூகத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விவாதம் புரிந்து கொண்டார்களாம், வாதித்துக் கொண்டார்களாம். ரெண்டு நபிமார்களும் உங்களுக்கு இடையில ஒரு கேள்வி வரும், ரெண்டு பேரும் எப்ப சந்திச்சாங்க? காலத்தால் குப்பி உள்ளவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சந்தித்து உரையாடி ஒரு விஷயத்தில் பாதித்துக் கொண்டார்களாம். பிற்கு விளக்கத்தை பார்க்கலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்றது யாரு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ரெண்டு பேரும் விவாதம் செய்த பொழுது ஃபஹஜ் ஆதம் மூசா, நபி மூசாவை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வாதத்துல ஜெயிச்சிட்டாங்க. என்ன நடந்தது என்று சொன்னால், கால மூசா, ஃபர்ஸ்ட் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தான் ஆரம்பிக்கிறாங்க விஷயத்தை. சொல்றாங்க, அந்த ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த பார்த்து சொல்றாங்க, நீங்க ஆதம் எப்படிப்பட்ட ஆண் தெரியுமா, அல்லாஹ் உங்களை எந்த அந்தஸ்துல வச்சிருந்தான் தெரியுமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்றாங்க. அல்லதி ஹலகக அல்லாஹு பியதிஹி வனஃபஹ ஃபீக மின் வனஃபஹ ஃபீக மின் ரூஹிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தமது ரத்தால் உங்களை படைத்து தமது ரூஹிலிருந்து அவர் உங்களுக்கு ஊதுனான், அப்படி உங்களை ஒரு விசேஷமா படைச்சு அவனது சுவனத்திலே உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தங்க வச்சான். அப்படி சாப்பிட்டது விளைவு என்னாச்சு, எல்லா மக்களையும் நீங்க பூமிக்கு இருந்து கொண்டு வந்துட்டீங்க, பூமிக்கு இருந்து கொண்டு வந்து பாட்டிட்டீங்க அப்படின்ட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க. அப்ப ஆன ஆதம் அந்த மூசா திருப்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க, இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, நீங்க நபி மூசா வாங்கும் அல்லதி இஸ்தஃபாகல்லாஹு பிரிஸாலத்தி வ பிகலாமிஹி وعطاك الانواح فيها تبيان كل شيء. நீங்க நபி மூசா பட்டு பண்ணாம அல்லாஹ் தமது தூதுவத்தை ரிசாலத்தின் தூதுவத்தை உங்களுக்கு கொடுத்தான், ஒரு நபி ரசூலா இருக்கிறான், பட்டு பண்ணாம அல்லாஹ் உங்களிடத்தில் பேசி இருக்கிறான். அதனால தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசுறோம், கலீமுல்லாஹ், மூசா கலீமுல்லாஹ், அல்லாஹ் கிட்ட பேசினோம், தூசினா அப்படின பேசினாங்க, அல்லாஹ் உங்கள்ட்ட பேசினான். அது போக உங்களுக்கு தௌராத்த ஒரு பழகி என்ன செஞ்சான், ஒரு கொடுத்தான், வேதத்தை கொடுத்தான். அந்த வேதத்துல திவ்யான புண்ணிஷையின் எல்லா விஷயத்தையும் பத்தியும் அதுல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிற நஜியா அல்லா உங்கள்கிட்ட என்ன செஞ்சான், நெருக்கமாக்கி வச்சு உரையாடுனான், இப்படி எல்லாம் அந்தஸ்தை கொடுத்தான். அல்லா கவி கம் பஜத் தல்லாக குத்துவ கத்தம தௌராத்த கவுல அன் புகுலங்க இவங்க கேட்கிறாங்க. நபி ஆதம் அந்த தௌரா கிரகத்தை எப்பொழுது எழுத அல்லாஹ் எழுதுனான் அப்படிங்கிறது எப்பொழுதும் பெற்றுக் கொண்டீர்கள். என்ன கேட்கிறாங்க, நான் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், நான் படைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த தௌரா கிரகத்தை எப்ப எழுதப்பட்டது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. தௌரா கிரகம் இறக்கப்பட்டது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜமான இருந்தாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி பிடிக்கிறாங்க, பாயிண்ட் பிடிக்கிறாங்க. வேதத்துல தௌராத்துல உங்களுக்கு எல்லா விஷயம் சொல்லப்பட்டிருக்குல, அந்த தௌராத்தை நீங்க எப்ப பெற்றுக் கொண்டீங்க, அல்லாஹ் எப்ப எழுதுனா? அப்ப
இன்னொன்னு கேக்குறாங்க, நான் படைக்கப்படுறதுக்கு முன்னாள் ஆதரிசு நான் படைக்கப்படுறதுக்கான அதுக்கு காலம் மூசா யாரும் கிடைக்கணும். ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னாலேயே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 40 வருஷத்துக்கு முன்னாலேயே தௌராத்துல அல்லாஹ் விஷயம் தெரிவித்தான். இப்பதான் ரொம்ப லாஜிக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க, பாயிண்ட் அவுட் சொல்றாங்க. قال ஆதம் فهل وجدت فيها وعصى ஆதம் ربه فغوى. இந்த ஆயத் குர்ஆனில் வருது, தௌராத்துல வருது. அந்த தௌராத்துல இப்படி நான் அதர்ஸ் அதான் சொல்றாங்க, ஆதம் வந்துட்டு என்ன போய் நீங்க நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசாவை பாதித்து ஜெயித்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி முடிகிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் தமது முஸ்லிமில் பதிவு செய்கிறார். இந்த ஹதீஸை நம்ம ஆரம்பத்துல துவக்க காலத்துல ஒரு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நினைவு இருக்கும், ஈமானுடைய பாடம் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம். அந்த ஈமானுடைய பாடத்துலதான் அதனை தொடர்ந்து உள்ள பாடம் ஈமான் பில் கத்ர், அல்லாஹ்வுடைய கலாக்கத்துல நம்பனும் ஈமான் சொல்லணும், இதுவும் ஈமான் உள்ள முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுக்குதான் இந்த ஹதீஸ கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சல்லா சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்தை பத்தி தம்முடைய கலாக்கருதல எழுதிட்டான், அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். எந்த அளவுக்கு சொன்னான், ஒரு மனிதன் ஒரு செயலில இயலாமல் போவான், அவன் அந்த செயலிலிருந்து புத்தியாக அவன் தப்பிப்பான். அவன் புத்திமதியாக நடப்பதும் ஒரு விஷயத்தில் இயலாமல் போவதும் டோட்டல் எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தமிழ்ல சொல்ல முடியல, மீனிங் சொல்ல முடியா, அல்லாஹ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளும் இந்த ஹதீஸுடைய தொடரில் வருகின்றது. ஆக நமக்கான செய்தி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை நம்பினோம், ஈமான் கொண்டோம், ஆனால் அந்த ஈமானோடு உள்ள ஒரு கோர்த்த விஷயம்தான் கலா கதிரிட்ட அந்த விதியையும் நம்ப வேண்டும். இந்த விதியை நாம் நம்பணும்னு சொன்னா நிறைய விஷயங்களும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒரு விகிதாச்சார கணக்கெடுத்து பார்த்தா உலகத்துல சூசைட் அதிகமா நடக்கு, முஸ்லிம்கள் கம்மியா இருப்பாங்க. கணக்கெடுத்து பார்த்தா கேட்டா, என் அல்லாஹ் எனக்கு விதித்த விதி இதுதான், நான் இந்த ஊரை சம்பாதிக்கணும், எனக்கு இவ்வளவுதான் தருவான். அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் எல்லாத்தையும் தர்றது கலாக்கது. அந்த கலாக்கது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களும் பொருந்தி போயிடும். இஸ்லாம் எவ்வளவு பெற்ற நியமத்து தெரியுமா, சாதாரண விஷயமா நம்ம நினைக்கிறோம். கலாக்கதரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கடமையாக்கிருக்கு, அதான் உண்மை கூட அல்லாஹ் எழுதி வச்சதும் நடக்கும். ஆனால் அல்லாஹ் இக்பால் மகாகவி சொல்லுவார், கலாக்கதரின் மீது நீ பொறுப்பு சாட்டிட்டு நீ தப்பிக்க பார்க்காதப்பா அப்படிம்பாரு. கலா என்ன அப்படி இருக்கிற, அல்லாத நீ எழுதி வச்சுட்டானா நான் என்ன செய்வேன் அப்படின்னு. ஆனா இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது எப்படி தெரியுமா, முடிஞ்சு போன விஷயத்தை அப்பா கலப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் கடந்து போய் விட்டேன், என்னுடைய காலமும் தவறி போய்விட்டது, இறந்து உணவு பத்தி பேசலாமா, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயந்து பிடிக்கிறாங்க. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மேற்கண்ட ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் எப்ப சந்திச்சாங்க, எங்க சந்திச்சாங்க, எப்படி உரையாடாங்க கேட்டா, ஹதீஸுடைய விரிவுரையில எழுதுனாங்க, ரூஹானியத்துடைய சந்திப்பாக இருக்கலாம். எப்படி ரூஹானியத்துடைய சந்திப்பாக இருக்கலாம், அந்த சந்திப்பின் போதுதான் இந்த விவாதம் உரையாடல் நடந்தது. ஆக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் கடந்து போயிட்டேன், அந்த கதையை நீங்க ஏன் கேட்க போறீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரி, ஹை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், கலாக்கதரை நம்ப வேண்டும், பொருத்தி கொண்டு வாழ வேண்டும், மூமின்களுக்கு அது வெற்றியாக அமையும். கேட்டது போல அமல் செய்யக்கூடிய நல்ல நசீமே அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்காக்கி தருவானாக. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
சுபானந்தி ரம்மா சுகம் அஸ்ஸலாமு அலைக்கும் சலீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சொல்ல.